எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கம் உங்களிடம் பல மடங்கு சேர வேண்டும், ஐஸ்வர்யம் பெருக வேண்டும், உங்களிடத்துல மிகப்பெரிய அளவிற்கு ஒரு செல்வ செழிப்பு இருக்க வேண்டும் என்றால் இதை மட்டும் செய்யுங்கள் போதும். அதாவது சில உலோகங்களுக்கு பணவரவையும் செல்வகடாட்சத்தையும் இழுத்து தரக்கூடிய சக்தி இருக்கிறது. நம்மளுக்கு தெரியும் நவரத்ன கற்கள் அப்படின்ட்டு. ஒவ்வொரு ராசியினரும் அந்தந்த ராசியினருக்கு உண்டான நவரத்ன கற்களை அணியும் பொழுது அவர்களுக்கு அற்புதமான நன்மைகள் ஏற்படுகிறது. உலோகங்களுக்கு சில கற்களுக்கு சில வைப்ரேஷனை இழுத்து தர சக்திகள் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அற்புதமான தங்க உலோகத்திற்கும் பணவரவை இழுத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்திகள் இருக்கிறது. தங்கம் அப்படின்னு சொல்கிறச்ச நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன, வாங்கி வைப்போம், ஒரு 10 நாள் கூட ஆகாது, எடுத்துகிட்டு போயிட்டு அடமானத்துக்கு வச்சுருவோம், ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துடும். இந்த தங்கத்தை எடுத்து கொண்டு போய் இந்த மாதிரி அடமானம் வச்சிடறோம். இல்லைன்னா சில பேர் அடமானம் வாங்கிட்டு அந்த தங்கத்தை மீட்டுடுவாங்க, அதை வந்து வீட்டில் வச்சிருக்க முடியாது, ஒரு 10 நாள் கூட வீட்டில் வச்சிருக்க முடியாது, மறுபடியும் அது போயிடும் அடமானத்துக்கு. இப்படி பல விஷயங்கள்லாம் சொல்லலாம். நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் இன்று செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தங்கமானது வீணாக செலவீனமாகாது, அடமானத்துக்கு போகாது, எந்த பிரச்சனையும் வரவே வராது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம், வாருங்கள். இதற்கு உங்களுக்கு தேவையானது பல்வேறு விதமான விஷயங்கள். அதில் நான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். முதல்ல மஞ்சளாகப்பட்டது குரு பகவானுக்கு உரியது, அதனால தான் பணம் வைக்கிற இடம், நகை வைக்கிற இடம், அடுத்த அதெல்லாம் மஞ்சள் துணியை வைங்க, எல்லா சுபகாரியத்துக்கும் மஞ்சளை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறது. ஏன்னா மஞ்சள் குருவருள் பெற்றது, குரு பகவானினுடைய தீர்க்க அருளை பெற்ற இந்த மஞ்சள் துணியை நாம் பயன்படுத்தும் போது பல்வேறு விதமான நன்மைகளை நாம் அடையலாம் என்பதிலே துளி அளவிற்கும் ஐயம் ஏதுமே கிடையாது. மஞ்சள் துணியில் உங்ககிட்ட இருக்கிற தங்க நகையவோ தங்க காயின்ஸோ வச்சு மூட்டையாக கட்டி அதை கல்லுப்பு இருக்கு இல்லையா, அந்த கல்லுப்புக்குள்ளே புதைச்சி வைங்க. ஒரு நாள் முழுக்க புதைச்சி வைக்கலாம், அல்லது ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட இருந்தால் போதும். இப்படி ஒரு 1 ஹவர் கழிச்சுட்டு அல்லது ஒரு நாள் கழிச்சுட்டு அந்த துணியை வெளியே எடுத்து பிரித்து உள்ளே இருக்கிற நகையை நாம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். ஒரு முறை வேணால் சுத்தமான பசும் பாலில் வாஷ் பண்ணிடுங்க, அடுத்தது சுத்தமான தண்ணீரிலே வாஷ் பண்ணிடுங்க, அதன் பிறகு நாம் எடுத்து பீரோவில் சேஃபாக வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால தங்க நகையின் மீது கொண்ட அந்த தோஷம் நீங்கி விடுகிறது. அதாவது உலோகங்கள்ட சில உலோகங்களுக்கு தோஷம் இருக்குது, சில உலோகங்களுக்கு தோஷம் இல்லை. வெள்ளி இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளி உலோகம், அதுக்கு தோஷமே கிடையாது. அதனால தான் கோயில்களில் அந்த வெள்ளி கலசத்தை பயன்படுத்தி நம்மளுடைய தலையில் வச்சு எடுக்கிறாங்க, எல்லாரோட தலையிலையும் தொட்டு 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 வைக்கிறாங்க. ஏன்னா வெள்ளிக்கு தோஷம் இல்லை. அதே தங்கத்தை நாம் கை மாற்றணும், வேற எங்களுக்கு இரவலாக கொடுக்குறோம், பல பேர் சொல்கிறது ஒன்று சரி, என்கிட்ட இந்த தங்க நகை நல்லா இருந்தது, பக்கத்து வீட்டில் வந்து ஒரு இரவலாக கேட்டாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம், கொடுத்ததுல இருந்து தான் அந்த தங்க நகை நம்மக்கிட்ட தங்கலை அடமானத்துக்கு போயிடுச்சு, வித்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்துக்கு தோஷம் இருக்குது, சிலரோட கைக்கு அது தங்காது. அதனால் ஒருவேளை உங்களே அறியாமல் அந்த தங்க நகைக்கு தோஷம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தோஷத்தை விளக்க செய்யும் இந்த ஒரு எளிமையான முறை. இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாள் செய்கிறது ரொம்ப விசேஷம், செவ்வாய்க்கிழமை நாள் செய்கிறது ரொம்ப விசேஷம்.
அதுவும் செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷம் கூடி வரக்கூடிய இன்றைய நாளிலே இதை செய்வது அப்படிங்கிறது அளவு கடந்த நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னுட்டு உறுதியாக சொல்லிவிட முடியும். இன்று நீங்கள் மறக்காமல் செய்ய அற்புத பலன்களை பெற்று பெரிய அளவுக்கு முன்னேறுங்கள். சரி, ரைட். இன்னும் சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை எப்போ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். முதல்ல நான் சொல்கிறது, அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தங்கம் அதிகமாக சேருங்கிறது உண்மையான ஒரு விஷயம். சில பேருக்கு இந்த அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்கிறதுக்கு பணம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை, பணம் இல்லை என்றால் என்ன செய்வது? நம்மக்கிட்ட அந்த பணம் சேரும்போது தானே வாங்க முடியும். ஸோ எப்பப்பெல்லாம் கையில் பணம் இருக்கோ அப்போது குறிப்பிட்ட டைமிங்கை நோட் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் அவசியமான முறையில் தங்கத்தை வாங்கணும். அது எப்பன்னு நான் சொல்கிறேன். பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திர தினத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினால் உங்களுக்கு யோகம். அதுவும் பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திர தினங்களில் வரக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் ஹோரைகளில் நீங்கள் ஒரு குண்டுமணி தங்கத்தை வாங்கினாலும் அது பல மடங்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. நீங்கள் இதை வந்து அவசியம் செய்யுங்க, அற்புதமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தங்கத்தை நம்மளுடைய நகைப்பெட்டியில் வைக்கும்போது கீழே சிகப்பு துணியோ மஞ்சள் துணியோ போட்டு அது மேலே வையுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கிரகங்களினுடைய திருவருளை பெற்று கொடுத்து உங்களுக்கு அற்புதமான முறையில் செல்ல கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தங்கத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல குலதெய்வத்தை வேண்டி விட்டு அதன் பிறகு தங்கத்தை வாங்க செய்யலாம். முடிந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வணங்கிய பிறகு தங்கத்தை வாங்க போகலாம். தங்கத்தை வாங்கி கொண்டு வந்துட்டு பூஜை அறையில் குலதெய்வம் போட்டு வந்தால் அதுக்கு வச்சுட்டு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா குலதெய்வம் கோயிலுக்கே போயிட்டு கூட நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம். ஏன்னா சிறுக சிறுக சேமித்த அந்த பணத்தை கொண்டு நாம் வாங்குற அந்த தங்க நகைகளை நாம் முறையாக நாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தங்க செயின் இதை நீங்கள் வாங்கும்போதோ அல்லது ஏதாவது ஒரு நகைகளை வாங்கும்போதோ உங்கள் வீட்டில் இருக்கிற சிறிய வயதில் இருக்கிற பெண் குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகளினுடைய உடலிலே போட்டு நாம் அதன் பிறகு எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு மேலும் ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தங்கத்தை நீங்கள் பீரோவில் சேமித்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பெட்டியில் போட்டு சேமித்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பெட்டியில் தேவையில்லாத பொருட்கள் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். நாம் அதை நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இன்று மறக்காமல் தங்கத்தை உப்பில் புதைத்து வையுங்கள், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அவசியம் செய்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.